வணக்கம்ங்க. நான் எம்ஜிஎம் பீச் ரெசார்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ் செஃப் முகமது முஸ்தபா இப்ராஹிம். இப்போ நான் உங்களுக்காக பண்ணி காட்டப்போது கறி லீஃப் கிரஸ்டட் ஃபிஷ். அதுக்கு தேவையான பொருளுங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்து, காஞ்ச மிளகாய், பெருஞ்சீரகம், ஜீரகம், கொஞ்சம் கறி லீவ்ஸு, கொஞ்சம் மிளகு, இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு நல்ல லைட்டாக பொன்னிறமாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. பொன்னிறமாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு கருவேப்பிலை அந்த பச்சை கலர் லைட்டாக மாறி லைட்டாக டார்க் பச்சல் வர வரைக்கும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு, கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, அது ஈரப்பதம் போயிட்டு ட்ரையாகிற வரைக்கும், ட்ரைனாக ரொம்ப கருப்பாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக ப்ரௌன் ஆகி வர வரைக்கும் லைட்டாக அதை சாத்தே பண்ணி எடுத்துக்கணுங்க. அதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நெக்ஸ்ட் மிக்சியில் போட்டு நல்லா இதை அரைச்சிக்கணுங்க. நம்ம இட்லி பொறைக்கு அடிக்கிற மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக அடிக்காமல் ஒரு மீடியம் பவுடராக அடிச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் சூடு ஆறுறதை வச்சுட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா மீன், ஃபிஷ் ஃபில்லே, கொஞ்சோண்டு சால்ட்டு, லெமன் ஜூஸ், கொஞ்சோண்டு சில்லி பவுடர், கொஞ்சம் டர்மரிக் பவுடர், இதெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா மேரினேஷன் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி வச்ச பொடி இங்கே பாருங்கள், நல்ல நெக்ஸ்ட்டு இந்த மேரினேஷன் பண்ண மீன் மீனை ரெண்டு பக்கமும் நல்லா கோட் பண்ணிக்கிட்டு இந்த மசாலா நல்லா கோட் பண்ணி தவாவில் ஷாலோ ஃப்ரைக்காக போடுறோம். இது டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நார்மல் வீட்டில் பண்ணுற ஃபிஷ் ஃப்ரை இதை இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களால் கருவேப்பிலையில் பண்ண முடியலன்னா வீட்டில் இருக்கிற இட்லி பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இட்லி பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். மீன் குக் ஆகிட்டு இருக்கு பாருங்கள், லைட்டாக அந்த க்ரீன் கலர் இன்னும் கொஞ்சம் டார்க் பேல் ரெட் க்ரீன் கலராக மாறுற வரைக்கும் லைட்டாக மீனை குக் பண்ணுங்கள். மீன் குக் ஆகிடுச்சிங்க. இப்போ அது கூட பார்த்தீங்கன்னா வீட்டில் பண்ணுற சாதா ஒயிட் ரைஸ், வீட்டில் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அந்த ஒயிட் ரைஸை வடித்து செப்பரேட்டாக வச்சுக்கணும். இது ட்ரை ஐட்டம், இதுக்கு கிரேவி கிரேவிலாம் எதுவுமே கிடையாது.
இது கார்னிஷ் பார்த்தீங்கன்னா கறி லீஃப் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்.